வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் தான். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சேமித்து சேமித்து அப்படி நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட், ஸோ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேமித்து அப்படி என்ன தான் பண்ண போகிறோம், நீங்கள் எதுக்கு இப்படி சேமிப்பை பற்றியே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் சேமிப்பு அவசியம் அப்படின்னு என்னுடைய பதில் ஒரு 5 பாயிண்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சேமிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த பதில் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 5 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா, ஸோ நம்ம சேமிப்பை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விகரஸாக பண்ணுவோம். ஏன் சேமிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து 2 சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை மட்டும் போட்டிருந்து இமெயிலால் அட்டாச் பண்ண முடியல. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப்? நோ மேட்டர் ஹவு மச் யூ பிளான் ட்ரை டு பி ஓவர் ஸ்மார்ட், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஜஸ்ட் என்ஜாய் லைஃப் அண்ட் பி ஹாப்பி, ஒன்லி ஒன் லைஃப். ஸோ இந்த கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான விஷயந்தான். பட் ஆனால் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அதுக்கான கரெக்டான பதில் சொன்னால் தான் வந்து நான் ஏன் சேமிப்புக்கான வீடியோ அதிகமாக போடுறேன்னு புரியும். ஸோ இந்த கமெண்ட் அனுப்பிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த பதில் ஓகேவா இருக்கா, நான் என்னோடய வீடியோவில் வந்து நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் நம்ம சேமிக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு காலத்துக்கட்டத்துக்கு அப்புறம் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும், பணம் இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வேறு எந்த விஷயத்துக்கும் மற்றவங்கள சார்ந்து வாழாமல் இருக்கலாம். அதுதான் நமக்கு மரியாதை. இப்போ நிறைய பேர் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க, ஸோ நல்லா ஏர்ன் பண்ணுறதுனால நல்லாவும் செலவு பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த சேவிங்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஸோ வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு வருது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வந்து மற்றவங்கள போய் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஓகே நம்மக்கிட்ட நம்மளுடைய பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன தைரியம் நமக்கு இருந்தால் மட்டும்தான், மற்றவங்கள சார்ந்து இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு மரியாதை. சில பேர் நிறையா சம்பாதிப்பாங்க, ஒரு சேவிங்ஸ் இல்லாதனால ஒரு அவசர தேவைக்கு போய் மற்றவங்கள்ட்ட கடன் கேட்பாங்க, நெக்ஸ்ட் மந்த் அவங்க சம்பாரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் அப்போ வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான் பாரு, நம்மக்கிட்ட இந்த விஷயத்துக்கு வந்து நிற்கிறான்னு சொல்லி நம்மளோட மரியாதை அந்த இடத்துல போகும், நம்ம என்ன தான் திரும்பி கொடுத்தாலும். ஸோ அந்த ஒரு அவப்பேருக்கு வந்து நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? ஸோ இவங்க சொன்ன மாதிரி லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் தான், என்னனாலும் நடக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ அதனால தான் சேமிப்பு அவசியம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட குடும்பத்தினருக்கோ இல்லை நமக்கோ ஒரு மருத்துவ அவசர தேவை வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம், இப்போ நம்ம அதை பிரித்து சேவ் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃப்யூச்சருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கணும். அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவாவது நம்ம ஏதாவது சேமிப்பு பண்ணணும். அது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, பணமாக சேர்த்து வச்சாலும் சரி, அது வந்து சேமிப்பு அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். அப்போ நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரப்போ நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நின்னோன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம், கொடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய சேமிப்பு நம்மளுடைய ஒரு மருத்துவ அவசரத்துக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது. ஸோ அந்த இடத்துல சேமிப்பு வந்து தப்பு கிடையாது. ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் தான், அவங்க சொல்கிற மாதிரி யாருக்கு எப்போனாலும் வரலாம். கொரோனா காலங்கள்லாம் வந்தப்போ எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, லட்ச லட்சமாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணி க்யூர் பண்ணிட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனவங்களும் இருக்காங்க, எங்கள் ரிலேட்டிவ்லே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் இருந்ததுனால தான் அவங்க வந்து ஒரு நல்ல தரமான மருத்துவம் வந்து எடுக்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 லட்சம் 5 லட்சம்னு சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில். ஸோ அதனால் நம்மளுடைய மருத்துவ செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் நடக்கலாம். ஸோ அதுக்காக வந்து வரணும்னு நான் சொல்ல வரல, ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அப்போ போய் நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் வந்து நமக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெண்டாவது மெயின் ரீசன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அப்போவே நம்ம உடனடியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் இல்லாததுனால நமக்கு நம்மளோட ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியாது.
ஸோ எகெயின் நமக்கு எகெயின் பணம் சம்பாரித்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை நீடித்து இருக்கணும். ஸோ எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டான நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா, ஐ மீன் சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு தேவைகளை சந்திச்சக்கூடிய அந்த பண்பு சொல்கிறேன். ஸோ அப்போ நம்மக்கிட்ட சேமிப்பு இருக்கும் பொழுது, சேமிப்பு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பணம் மட்டுமே லைஃப்பில் சந்தோஷம் இல்லை தான், நான் அதையும் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் அவசியம். ஒரு டூருக்கு போகணும், இப்போ ஒரு நீங்கள் என்ன செய்வீங்க, ஜஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுல உங்களுக்கு செலவாகிடுது, ஓகேவா? பட் ஆனால் மற்றவங்க டூர் போகிறப்ப நமக்கு டூர் போகணுன்னு ஆசை இருக்கும். ஸோ நமக்கு ஷாப்பிங்லேயோ ட்ரெஸ்லேயோ இல்லை கேட்ஜெட்ஸ்லேயோ நம்ம பணம் அதிகமாக செலவழிச்சிருப்போம். பட் ஆனால் டூர் போக முடியாது. இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சேமிப்பு கண்டிப்பாக அவசியம். என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு கேட்ஜெட்ஸும் தேவை, ட்ரெஸ்ஸும் தேவை, டூரும் போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா பணம் சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ இது வந்து மூணாவது மெயினான பாயிண்ட்டு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிள்ளைகளோட ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி, அப்புறம் அவங்களோட திருமண செலவு, அவங்களுக்கு இந்த டெலிவரி பார்க்குறதுக்கு, அப்புறம் விசேஷத்துக்கு செய்கிறது, ஸோ அவங்களோட நம்ம பேர பிள்ளைங்களுக்கு செய்கிறது, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எல்லாமே நம்ம சீரும் சிறப்புமாக செய்ய முடியும். ஓகே, இப்போ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம், ஓகே. ஸோ நம்மளோட பிள்ளைங்களோட எஜுகேஷன் நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ நல்லா அவங்க பெருப்பப்பட்ட கோர்ஸை சேர்க்கணும், அவங்கள செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டியா, இப்ப நம்ம அப்பா அம்மாவா இருப்போம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாத்தா பாட்டியா இருப்போம். ஸோ நம்மளால முடிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செய்யறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் அப்பா அம்மா செஞ்சது, என் அப்பா அம்மா என்ன படிக்க வச்சிருக்காங்க, என் அப்பா அம்மா கல்யாணத்தை இப்படி விமர்சனம் நடத்தினாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பா சேமிப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ நம்ம லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பணத்தையும் ரொம்ப சேமிக்காம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்காது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல வரேன். ஸோ நம்மளுடைய சேமிப்போ இல்லை நம்ம சேமித்து வாங்கின சொத்துக்களோ நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைங்களுக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பா இப்போக்கு உயிரோடு இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கும் சரி என்னோடய பிரதருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ எங்கள் அப்பா சிக்கனமாக இருந்தாங்க, நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக அனுபவித்தோம். பட் அதே சமயம் சேமிப்பும் நாங்கள் செஞ்சோம். அப்படி பண்ணதுனால தான் ரெண்டு வீடு கட்ட முடிஞ்சு. இன்றைக்கி நாங்கள் வேற ஒரு ஊரில் வாடகைக்கு இருந்தாலும் அந்த வீடை வாடகை கொடுத்து அதில் வர காசில் தான் வாடகை கொடுக்குறோம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எங்களோட இல்லைனா கூட அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங், அதாவது சொத்து இல்லை அவங்களோட பணம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி பார்ப்போம். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ அப்போ அதனால அட்லீஸ்ட் ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டு போகணும். இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வச்சுட்டு போகணும். அது வந்து சேமிப்பாக இருக்கலாம், நீங்கள் சேமித்து பிள்ளைகளுக்கு ஒரு ஃபிக்ஸடாக போடலாம், இல்லை ஒரு வீடாக வாங்கி வைக்கலாம், ஒரு நகையாக வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளுடைய சேமிப்பு வந்து நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆனுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த அஞ்சு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் நான் சேமிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன, சேமிப்பு பிடிக்காதவங்களுக்கு இல்லை சேமிப்பு ஏன் ரொம்ப அவசியமானு கேட்குறவங்களுக்கு, ஸோ இந்த பதில் எப்படி இருக்குது, உங்களுக்கு யோஜனமா இருக்கா, இது அக்செப்டபிளான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.